பாட்டி செய்து செந்தமிழ் கவி பாடும் ஒரு புலவன் யார்? நீ ஒரு புலவரா? தண்டா வச்ச துவங்கதிலே விழுந்துருச்சா? உமக்கு சந்தேகம் இருந்தால் நீ என்னை சோதித்து பார்க்கலாம். நான் பார்க்கத்தான் இப்படி. என்னை பற்றி உமக்கு தெரியாது. கேள்வியை நீ கேட்கிறாய் அல்லது நான் கேட்கட்டுமா? இல்லை இல்லை, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தானப்பா தெரியும். கேளும். பிரிக்க முடியாததுவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது இலங்கையும் மோனையும், சேர்ந்து இருப்பது பருமையும் புலமையும், சேராமல் இருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடாதது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசையும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையின் அடக்கம் இயற்கை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், உப்பாலுக்கு வள்ளுவன், வில்லுக்கு விசயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான், ஆளுக்கும் ஐயா வீரே சிறந்த புலவர். அரசரின் சந்தேகத்திற்கும் பாடலும் உங்களுக்கு தெரியுமா? ஆ, மலைத்தும் அதை தாரும் ஐயா. அரசர் என்ன பரிசு தந்தாலும் அதை அப்படியே கொண்டு வந்து உம்மிடம் தருகிறேன். எனக்கு அந்த பெரிய தொகையை எனக்கு தாரும் ஐயா. எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள். உண்மையாகவா? உண்மையாக. நிச்சயமாகவா? நிச்சயமாக. சத்தியமாகவா? சத்தியமாக. என் மீது ஆணையாகவா? உன்மீது ஆணையாக. புலவரே, நீ பெரும் வல்லல் ஐயா. புலவரே, எனக்கு இந்த பாடல் வேண்டாம் ஐயா. ஏன்? அச்சமாக உள்ளது ஐயா. அஞ்சாதே, வெற்றி உனக்கு. உத்தரவு. அமைச்சரே, எமது மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்துள்ளார்களா? தலைமை புலவர் நக்கீரர், பின்பு பரணர், கபிலர் மற்றும் பல சான்றோர்கள் இருக்கும் இச்சபையில் என் சந்தேகத்தை தீர்க்க முடியவில்லையே. கவலையாக இருக்கிறது. எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பயிற்சி மன்னனுக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்றால் பாட்டுக்கள் குவிந்திருக்கும் இந்நேரம். ஆனால் அறிவிப்பப்படில்லையே. பரிசுக்கு பாட்டி எழுதல் என்பதுதான் கட்டளை. அதை அடைய விரும்பாதோர் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? அரசே, வேந்தே, உமது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலுடன் தருவி எனும் புலவர் வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. வர சொல்ல அவரை. ஆகட்டும் அரசே. மன்னா, அதோ அரசர் அங்கே. அரசே, வேந்தே, மன்னா பாட்டோடு வந்திருக்கும் இந்த தருமியை பார். மன்னா, வருக புலவரே, வருக. உமது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை எழுதி வந்துள்ளீர்களா? நானே ஏற்றி வந்துள்ளேன் மன்னா. எங்கே பாட்டை கூறும்? எடுத்து வாரம் 1000 பொற்காசுகளை. பொற்காசு கிடைக்கிற வேற புலவை யாரும் வந்துடக்கூடாது. கொஞ்சம் சொக்கா. மன்னவா, சற்று பாருங்கள். புலவரே, சற்று இங்க வாரம். உமக்கு என்ன ஐயா பரிசு தொகையை வாங்கி வருகிறேன்? பாட்டு உம்முடையதானா? ஆம், என்னுடையதான். பிறகு மண்டபத்தில் எழுதி கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்துள்ள இந்த பாடலில் பிழை உண்டு. என்ன பிழை உண்டு? பிழை கேட்டவாறு பரிசு தொகையை குறித்து தாருங்கள். அப்படி இல்லை, அப்பாடல் கூறிய விளக்கத்தை கூறிவிட்டு பரிசை பெற்று செல்லவும். மன்னருக்கு தானே சந்தேகம். உமக்கு ஏன் ஐயா விளக்க வேண்டும்? குற்றமா? என் பாட்டிலா? யார் குற்றம் சொன்னது? வேற யார்? சபையில் உள்ள புலவன் தான்.
அவற்றை யாராலும் இயலாது. நக்கீரரே, பாட்டில் என்ன குற்றம் கண்டி சொற்சுமையில் ஆளுநர் மறுச்சுமைனா? சொல்லி குற்றமில்லை, இருந்தாலும் அதை மன்னிக்கப்படலாம். ஒற்றவைதான் குற்றம் உள்ளது. என்ன குற்றம்? நீ ஏற்றிய செயலை சொல்லு. கொங்கு நேர் வாழ்க்கையை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மிருமோ கை ஏறுகிறைய நட்பின் மயிலியல் செடி ஏற்று அறிவை கூந்தலில் நிறைய உணவோம். நீ அறிவு பூவே, இதுதான் நமது செயல். உமது செயலில் கருத்து தலைவன் தலைவன் காதலில் மறந்து அவளின் கூந்தலில் வரும் நறுமண புகழ்ந்து பண்டை நோக்கி பாடுவதாக சீலமைத்துள்ளேன். உமது செயலில் உட்கார்ந்து மலர்கண்ணிடத்திலே உள்ள மகர்ந்த கோடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பிலுக்கைச் சேர்ந்து உயர்ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களின் மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலர்ந்தோன் எழுதியிருக்கிறேன். இப்பாட்டின் மன்னனுக்கு தாங்கள் கூறும் முடிவு? உங்களுக்கு புரியவில்லையா? பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலில் நறுமணம் உண்டு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனை திரும்பியும் பூசிக்கொள்வதாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதாலும் ஒரு பெண்ணின் கூந்தலை மனம் இருக்குமே தவிர பிறப்பிலேயே ஒரு பெண்ணின் பெருமுதலில் இயற்கையிலே மனம் இருக்கும் என்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் ஜாதி பெண்கள் கூடவா இயற்கையிலே நறுமணம் இல்லை? இல்லை இல்லை. கற்புக்கரசியா விளங்கும் பெண்களுக்கு? இல்லவே இல்லை. தேவலோக பெண்கள் கூடவா? இல்லை இல்லை. கலைமகள் மலைமகளுக்கும் இயற்கையில் மனம் இல்லை. உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. தமிழ் மீது ஆணையாக? எமது தமிழ் புன்மையின் மீது ஆணையாக. நக்கீரா, என்னை நன்றா பார். நான் எழுதிய தமிழ் பாட்டில் குற்றமா? ஆண்டவா புலவரே, நீரே முக்கன் முதன்மாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் ஒரு கண் காட்டிய போதிலும் உடம்பெல்லாம் கண்ணாகி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றி கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே. ஆண்டவா மகேஸ்வரா மகேஷ் ஆண்டவா சொக்கலாத கடவுளே ஆண்டவா இறைவா மகேஸ்வரா சோமசுந்தரா எங்கள் பிள்ளையை மன்னிக்க வேண்டும். ஐயனே எம்பெருமானே சொக்கலாத கடவுளே செம்பக பாண்டியனே அறியாமல் செய்த பிள்ளையை மன்னித்தள்ள வேண்டும். தலைமையாக புலவரை தமிழ் சங்கத்திற்கு தந்தொள்ள வேண்டும். பரம்பொருளே, நக்கீரரின் புகழை உலகறிய செய்வதற்காகத்தான் நான் இங்கு தோன்றி இவ்விளையாட்டை செய்தேன். தீப்பொறியில் வெப்பம் தாங்காது பொற்றாமரை குளத்தில் வீழ்ந்து கிடக்கும் தலைமை புலவர் நலமுடன் வருவார். முக்கன் முதல்வனே, முத்தமிழ் சங்கத்தின் தலைவனே, மூலப்பொருளே, வாழ்க வாழ்க. அமைதினும் இனிய தமிழ்மொழியின் பால்நாள்